விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க. செந்தாழை அப்படின்னு சொல்லி நீங்கள் பழம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச பழம் தான் இது. வந்து அழகு செந்தாழை அப்படின்னு சொல்கிற ஒரு பழம். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பழங்கள் பேரே தெரியாதுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அன்னாச்சி பழம். நிறைய பேர் திட்டுறது எனக்கு தெரியுது. ஸோ அன்னாச்சி பழத்தை தமிழில் சொல்லணும் அப்படின்னா செந்தாழைங்க. அன்னாச்சி பழம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது சாப்பிட்ற பழம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாப்பிட்ற பழம் கிடையாது, அழகுக்காக வளர்க்குற ஒரு அன்னாச்சி தான். ஸோ என்னடா வித்தியாசமான அன்னாச்சி பழத்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம உண்ணக்கூடிய அன்னாச்சி பழம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கும். அந்த பெரிய சைஸில் இருக்க தோலெல்லாம் சீவுனா ரொம்ப குட்டியோட ஆகி போயிடும். ஸோ பாருங்கள் அது எவ்வளோ பெரிய இதுன்னு. ஆனால் இந்த அன்னாச்சி வளர்றது பெருசாகவே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு தாங்க வளரும். ஸோ இதெல்லாம் தோலெல்லாம் சீவுனா நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஒரு சின்ன காந்தறி அளவுக்கு தான் கிடைக்கும்னா பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி அன்னாச்சி தான். ஆனாலும் இந்த அன்னாச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா அழகுக்காக மட்டுமே வளர்ப்பாங்க. அதுவும் நம்ம இந்த சிலலாம் செடிகள்லாம் ராயல் செடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் இந்த அன்னாச்சியும் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெடுசா பைனாப்பிள் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து நிறையா நர்சரிஸில் வந்து கிடைக்க வாய்ப்பு கம்மி. நீங்கள் ஒரு சில நர்சரிஸில் சொல்லி வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேரு. சில நர்சரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். எனக்கு இவ்வளோலாம் காசு போட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப நான் எப்போயுமே கிரீன்லேண்ட் நர்சரிலேருந்து எடுத்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு ரொம்ப பிளான்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பிளான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு சில நர்சரிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து எனக்கு கொரியர் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, அதனால் நம்பர்ஸ் நான் வாங்கலை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நர்சரிஸில் போய் கேட்டு பாருங்கள். இது வேற ஒன்றும் இல்லை, அழகாக என்னாச்சின்னு கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மெடுசா பைனாப்பிள் தான். ஸோ மெடுசா பைனாப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இதை வாங்கி வந்து ஒரு நம்ம அன்னாச்சி மாதிரி தான் நீங்கள் ஒரு கல் சின்ன சின்ன மண்ணை போட்டே ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரு மிதமான தண்ணி, ஒரு மிதமான சூரிய வெளிச்சம் இப்படி கொடுத்து வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்கள் கொடுக்குங்க. சும்மா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அன்னாச்சி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், தென் அமெரிக்கா தான் பூர்வீகம் தாயகம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருந்தால் உலகத்தில் பரவி அதுக்கப்புறம் அதோட உணவுக்காக வந்து பார்த்திங்கன்னா உலகமெங்கும் வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நீண்ட நாள் பயிர். ஒரு அன்னாச்சி அப்படின்னாலே 2 வருஷம் எடுத்துக்கிறோம் நம்ம நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கு. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா போட்டு விட்ருவாங்க. அது வாட்டுக்கு பொறுமையாக தண்ணி தண்ணி பாய்ச்சுறதோ வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. மழை வர்றப்போ அது வாட்டுக்கு பொறுமையாக வளர்ந்து வரும். இந்த அன்னாச்சியை பொறுத்தவரை அழகுக்காக வளர்க்குறது. நீங்கள் நடவு பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்பயுமே காய்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு செடியை நட்டிங்கன்னா அந்த இடத்தையே எவ்வளோ செடி எவ்வளோ இடம் நீங்கள் பிடிச்சி வைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சு வளர்ந்துடும். ஒவ்வொரு குருத்து இருந்தும் ஒவ்வொரு காய் வரும். இப்போ நீங்கள் வந்து அன்னாச்சியை பொறுத்தவரை ஒன்றோ ரெண்டோ தான் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று தான் பார்க்கலாம், அதிசயமாக 2 பார்க்கலாம். ஆனால் இதை பொறுத்தவரை ஒரு 100 பழம் வந்து பார்க்கலாம்னா பாருங்களேன். இதோட தோற்றமே வந்து அழகாக இருக்கும். ஒரு நம்ம இப்படி 5 அன்னாச்சி மாதிரி இருக்கும். நல்ல பெருசாகிறப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு இல்லைன்னா அன்னாச்சி போல கலர், அன்னாச்சி பழம் போல அப்படி வந்து கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அழகு தாங்க, அதோட வேறு லெவல். அதை என்ன சொல்லலாம்னா நீங்கள் அதை நீங்கள் வளர்த்து அதை பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தண்ணி, அந்த மிதமான வெயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வளர்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சரியான வளர்ச்சி இருக்காது. அவுட்டோரில் ஒரு மிதமான இதில் நீங்கள் கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா அழகாக சூப்பராக வளருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நோய் தாக்குதலோ அது மாதிரி எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வேறு பயன்பாடு, ஏன்னா நான் வந்து சாப்பிட்றது சொல்லிட்டேன், பழங்கள் சாப்பிடக்கூடியதான் ஆனால் சாப்பிட முடியாது. இலைகளை வந்து சில மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, ஆங்கில மருத்துவத்துக்கு சில எசன்ஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. பட் நம்ம ஊர்லெலாம் அழகு நோக்கத்துக்கு மட்டும்தாங்க வளர்க்குறாங்க. மற்ற பயன்பாடு எதுவும் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. பழத்தை வந்து நீங்கள் தோலை சீவிட்டு நிறையா பழங்கள் இருந்துச்சு நல்லா பழுத்து வருது அப்படின்னா தோலை சீவிட்டு நிறையா ஒரு 10 பழம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் சின்ன அளவுக்கு கிடைக்கும்னு வைங்களேன். அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். அதுவும் ஒரு இனிப்பு சுவை தான், வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. வேறு ஒரு மருத்துவ குணமோ அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எப்படி ஒரு அன்னாச்சி பழோட சுவை அதே மாதிரி தாங்க. ஸோ அன்னாச்சி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த அனானஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அதிலிருந்து தான் பேரே வந்து அன்னாச்சி அப்படின்னு வந்துச்சு. இது வந்து இந்த ப்ரோமேலியேசி அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது இதுவும் அன்னாச்சி பழக்கூடிய எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்து தான். எப்படின்னா முள் முள்ளாக இருக்கும், சென்ட்ரு பகுதியிலேருந்து காய்கள் காய்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அன்னாச்சியை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான பழத்தோடு சந்திப்போம். நன்றி.